ஹாய் எவ்ரி ஒன் திஸ் திஸ்இஸ் இலா சி இங்கே நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் இது ஒரு கண்டினியூ செஷன் தான் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க கொஞ்சம் அதையும் பாருங்கள் அண்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்தர் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்கும் சி கம்மிங் டு ஸ்டாக் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் எல்லாேருக்கும் இருக்கும் இல்லைங்களா ஒய் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது சி ஆஃப்டர் வந்துட்டு ஸோ மெனி அப்ஸ் அண்ட் டவுன் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து ஒரு ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குதுங்க சூப்பர் ரிட்டர்ன்ஸ் இருக்குது சி ஆசான் வந்து ஆகஸ்ட் டென்த்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ எயிட்டி ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் சுச்சுவேஷன் பார்த்துட்டு இருக்கோம் டிமானஸ்டேஷன் பார்த்துருக்கோம் லைக் வந்து ஜிஎஸ்டி பார்த்துருக்கோம் எவ்வளோ ஒரு கிரைசிஸ் இருந்தாலும் ஓவர் த பீரியட் ஆஃப் வந்து லாங் டேம் வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து சூப்பர் பண்ணிட்டு இருக்குங்க சரி வாட் இஸ் சென்செக்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும் சென்செக்ஸ் நிஃப்டிங்கிறது என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லைங்களா லைக் வந்து ஒரு பிஎஸ்சி இல்லை என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்றதுக்கு அதனுடைய ஒரு ரிச அதனுடைய ஒரு ரெஃபரன்ஸ் தான் வந்து இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வந்து நம்ம எல்லா கம்பெனிஸோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி டே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டாப் தேர்ட்டி கம்பெனிஸ் சென்செக்ஸ் உடைய டாப் தேர்ட்டி கம்பெனிஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத ஒரு வியூ நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்குங்க அண்டு லைக் வந்து நிஃப்டி நிஃப்டி அதாவது என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிஃப்டியை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆஃப் வந்து எல்லா செக்டர்ஸும் இதில் வந்து இருக்கும் காம்பினேஷன் ஆஃப் செக்டர்ஸ் டாப் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸை வந்து நிஃப்டி அப்படின்றத வந்து சொல்கிறோம் எல்லா ஸ்டாக்ஸும் நம்ம வந்துட்டு இன்றைக்கி கோ த்ரூ பண்ணி பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் நிஃப்டியை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் மார்க்கெட் வந்து ப்ளஸ்ஸாக இல்லை மைனஸான்றது தெரிஞ்சிடும் ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து செபிங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தேர் வந்து நான் எதுக்கு இருக்காங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் ப்ரொடக்ஷன்க்காக தான் இருக்காங்க ஸோ எங் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க லைக் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் டைம்லலாம் வந்து இவங்க சில ரெகுலரைசேஷன்ஸ்லாம் கொண்டு வந்து ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ மெனி ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க சின்ஸ் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பீக் மார்ஜின் அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ தெர் இஸ் நோ எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ் வந்து உங்களுடைய என்ன பேலன்ஸ் இருக்கோ மார்ஜின் அமௌண்ட் அந்த பேலன்ஸுக்கு தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் இதுதான் கண்டிஷன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்டு டுவெண்ட்டி டைம்ஸ் வரைக்கும் ட்ரேடிங் எக்ஸ்போஷர் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போது வந்து நமக்கு அந்த மாதிரி ட்ரேடிங் எக்ஸ்போஷர்ஸ்லாம் இதுக்கப்புறம் கிடையாது இது வந்து ஒரு இன்வெஸ்டர் ப்ரொடக்ஷனாக கொண்டு வந்த ஒரு ஃபேக்டர் தான் அண்டு கம்மிங் டு ஸ்டாக் மார்க்கெட் நம்ம வந்து ஒரு இந்தியன் கம்பெனிஸ் தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் லிஸ்ட் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே அண்ட் கம்மிங் டு டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து நைன் ஃபிஃப்டின் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் டில் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் லைவ் மார்க்கெட் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் மண்டே டு ஃப்ரைடே பிஃபோர் நைன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ப்ரீ மார்க்கெட் டைமிங் இருக்குது ஸோ ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வைக்கலாம் ஆப்ஷனல் தான் கிடைக்கும் சப்போஸ் வந்து ஆஃப்டர் வந்து த்ரீ தேர்ட்டி போஸ்ட் மார்க்கெட் டைமிங்ஸ் இருக்குது போஸ்ட் மார்க்கெட்டும் நீங்கள் ஷேர் எதுனா சேல் ரேட் போட்டு வைக்கணுன்னா போட்டு வைக்கலாம் பையர் அண்ட் செல்லர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ஷேர் வந்து அங்கே ட்ரேட் நடக்கும் அண்டு கம்மி டு செக்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட் இருக்குங்க ஒன் இஸ் வந்து கேஷ் செக்மெண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டு கேஷ் செக்மெண்ட்டுன்றது என்னென்னா ஈக்விட்டி மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடியது எல்லாமே சேம் தாங்க டெரிவேட்டிவ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை வந்து நம்ம லேட்டராக வந்து ரொம்ப ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம் அண்டு கம்மிங் டு ட்ரேடிங் இன்ட்ராடேட் ட்ரேடிங் அண்டு கேரி ஃபார்வர்ட் சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குங்க இன்ட்ராடேன்றது இன்னைய டே ஸோ மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் அன்றைக்கி டேக்குள்ளே நீங்கள் ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து அந்த ஷேரை வந்து நெக்ஸ்ட் டே கொண்டு போகிறீங்க இல்லை டிமேட் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதை வந்து டெலிவரி ட்ரேட் சொல்லுவாங்க ஷேர் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டூ டேஸ் ஆஃப் டைமில் செட்டில்மெண்ட் ப்ராசஸ்ன்றது நடக்கும் மண்டே நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸ் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா வென்னஸ்டே கிடைக்கும் வெட்னஸ்டே தான் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஷேர்ஸ் வந்து பார்க்க முடியும் அண்டு கம்மிங் டு ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் வந்து பை பண்ணியும் செல் பண்ணலாம் அதே ஷேர்ஸை வந்து செல் பண்ணியும் பை பண்ணலாங்க ஸோ செல்லிங் அண்ட் பையிங்கறது வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஆஸ் ஏ பிகினர் கஸ்டமராக ஒரு ஷேர் வச்சிருக்கிறவங்க சேல் பண்ணுறாங்கன்றது புரியும் எப்படி வந்து ஷார்ட் ஷேரை வந்து சேல் பண்ணிட்டு பை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இது வந்து ஷார்ட் சேல் சொல்லுவாங்க மார்க்கெட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது லைக் வந்து இதுக்கான நீங்கள் வந்து ஒரு ஓனராக இருக்க மாட்டீங்க நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பவர் இருக்கும் ஒரு பவர் ஆஃப் அட்டானி மாதிரி வச்சுக்கோங்களேன் சே எக்ஸாம்பிள் இப்போ ரியல் எஸ்டேட்டில் ப்ராப்பர்ட்டி வந்து ஓனர் ஒருத்தவங்களாக இருப்பாங்க பட் வந்து அவங்க சேல் பண்ண ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க பட் அந்த பவர் மூலமாக அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலும் அவங்களுக்கான அது ஓனிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்காது ஸோ இது மாதிரி தான் வந்து புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுப்பாங்க அந்த பவர் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் செல் பண்ணலாம் கண்டிஷன்ஸ் என்னென்னா அதை வந்து இன்ட்ராடேல பண்ணணும் அன்றைய டேக்குள்ளே நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது இன்னைய டே ட்ரேடிங் எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த டேக்குள்ளே ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணணும் தென் உங்களுடைய ஃபுல் மார்ஜின் வச்சுட்டு நீங்கள் ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டுக்கு டூ டேஸ் ஆஃப் டைமில் செட்டில்மெண்ட் ப்ராசஸாக கிடைக்கும் ஸோ இந்த ட்ரேடிங் ப்ராசஸ்ன்றது என்னென்னாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குங்க நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து ஃபண்ட்ஸை வந்து ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அளவுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் ட்ரெஸ் பண்ணலாம் சின்ஸ் வந்து உங்களுடைய ஒன் லேக் ருப்பீஸ் நீங்கள் வச்சுருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும் அதை வந்து நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா த்ரூ எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு ஒரு ப்ரோக்கர் மூலமாக தான் வாங்க முடியும் டைரெக்டாக என்எஸ்சியோ பிஎஸ்சிலியோ போயிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்க முடியாது ப்ரோக்கர்ஸ் லைக் வந்துட்டு சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஆஸ் ஏ பிகினர் கஸ்டமர் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பெரிய ரெஃபரன்ஸ் இல்லை ஐடியா இல்லை அப்படின்னா த்ரூ சர்வீஸ் ப்ரோக்கர் மூலமாக போகிறது வந்து ஒரு அட்வைசபிள் பிகாஸ் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய கொரிஸ் இருக்கும் பட் ஒரு ஆல்ரெடி ட்ரேடர் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் எனக்கு மார்க்கெட் பற்றி நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு கம்மிங் டு வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஷேரை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து அது ஷேராக வந்து பர்ச்சேஸ் ஆகும் பர்ச்சேஸ் ஆகிற ஷேர் வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும் ஸோ டிமேட் அப்படிங்கிறது எதிர் சிடிஎஸ்எல் ஆர் என்எஸ்டிஎல்ல வந்து புரோக்கர் வந்து டையப் வச்சுருப்பாங்க தென் வந்து அந்த டிபி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ சேஃப்டியான ஒரு அக்கௌண்ட்டு ஸோ ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணலாம் ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி வச்சுக்கோங்களேன் சரி நீங்கள் பேங்க் லாக்கர் எந்தளவுக்கு ட்ரெஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் சிடிஎஸ்எல் ஆர் என்எஸ்டிஎல் உங்களுடைய மெயில் அட்ரஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிகாஸ் வந்துட்டு சேஃப்டின்றத வந்து அந்த மெயில் அட்ரஸ் மூலமாக தான் உங்களால் சேஃப்டியாக பார்த்துக்க முடியும் மெயில் அட்ரஸையோ யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் ஸோ சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இமெயில் அட்ரெஸ் கன்ஃபார்மாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கன்றதை செக் பண்ணிக்கோங்க தென் வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ரைவசி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கோ இல்லை இமெயில் அட்ரஸ்க்கோ வர ஓடிபிஸ்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கோங்க யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம் அண்டு கம்மிங் டு வந்து ஷேர் பெனிஃபிட்ஸ் ஸோ ரெண்டு டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஒன் இஸ் வந்து கேஷ் பெனிஃபிட் அனதர் ஒன் இஸ் ஷேர் பெனிஃபிட் ஸோ கேஷ் பெனிஃபிட்ன்றது டிவிடெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க ஹோல்டிங்கில் அப்படின்னா அவங்க வந்து கம்பெனியோடைய ப்ராஃபிட்லேருந்து டிவிடெண்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு கேஷாகவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க ஆர்வேல்ஸ் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டுக்கும் க்ரெடிட் பண்ணுவாங்க செக் பண்ணிக்கோங்க கம்மிங் டு ஷேர் பெனிஃபிட் வந்துட்டு போனஸாக வந்து கொடுப்பாங்க சரி போனஸ் இந்த சென்ஸ் வந்து உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்ல எந்த சேஞ்சஸும் நடக்காதுங்க உங்களுக்கு ஷேர் பெனிஃபிட்டாக வந்து கிடைக்கும் அது லைக் வந்து இப்போ தௌசண்ட் ருபீஸில் இருக்கிற ஷேர் வந்து நீங்க பத்து குவான்டிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாக வந்து மாறிடும் பட் உங்களோட குவான்டிட்டி வந்து டபுளாக மாறும் ஸோ டென் ஷேர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஷேர்ஸாக மாறிடும் இந்த இடத்துல ஸோ அவங்க புக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு அதை ப்ராஃபிட்டை வந்து போனஸாக டிக்ளேர் பண்ணுவாங்க அண்டு கம்மிங் டு ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லக்கூடியதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது அதுதான் நீங்கள் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பட் இதே வந்து ஸ்ப்ளிட்டு அப்படின்றதும் நடக்குங்க ஸ்பிளிட்டுன்றது என்னென்னா லிக்விடிட்டி ப்ராசஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ போனஸுங்கிறது ப்ராஃபிட்டபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ப்ளிட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதில் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் ருபீஸில் இருக்கும் அது ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸாக நம்மளால் அதில் போய் பெரிய பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது சின்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விடேஷனுக்காக அந்த ஷேரை வந்து ஸ்ப்ரிட் பண்ணுவாங்க டென் தௌசண்ட் ருபீஸ் இருக்கிற ஷேரை தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து அவங்க ஸ்ப்ரிட் பண்ணுவாங்க அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ஷேர் வச்சிருக்கிற இடத்துல உங்களுக்கு பத்து ஷேராக மாறும் ஸோ டெ உங்களுடைய கேபிட்டலில் எந்த சேஞ்சஸும் இருக்காது டென் தௌசண்ட் ருபீஸ்கிறது டென் தௌசண்டாக தான் இருக்கும் அங்கே ஒரு ஷேர் வச்சுருப்பீங்க அந்த தௌசண்ட் ருபீஸ் மாறும்போது உங்களுக்கு இங்கே பத்து ஷேர் கிடைக்கும் ஆனால் இதில் ஃபேஸ் வேல்யூன்றது டென்னாக இருக்கும் போது அது டிவைடட் பை இந்த இடத்துல ஃபேஸ் வேல்யூ டென் வந்து ஒன்னாக மாறிடும் போனஸில் மாறாது பட் ஸ்பிளிட் நடந்தால் மாறும் அண்ட் கம்மிங் டு வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய அடுத்த கார்பரேட் ஆக்ஷன் வந்து பைபேக் சரி கம்பெனியுடைய பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸை வந்து பைபேக்குக்காக அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட மெயில் மூலமாக ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஷேர் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டைல்யூட் ஆக வேண்டாம்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க கம்பெனியில் நிறைய ஷேர்ஸ் இருந்தால் அதை அவங்களுடைய பெனிஃபிட்டாகவும் அவங்க எதிர்பார்ப்பாங்க அண்ட் கம்மிங் டு ரைட் இஷ்யூ சி ஐபிஓங்கிறது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ஷேர் வந்து செல்லிங் செகண்ட் டைம் அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் கோவிலில் வந்து அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுற பட்சத்தில் ரைட் இஷ்யூன்றத வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அதில் என்னென்னா லைக் வந்து மார்க்கெட்டில் லா மார்க்கெட்டில் ஆஃபர் பண்ணுற ப்ரைஸோட அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு லிட்டில் டிஸ்கவுண்டோடு ஆஃபர் பண்ணுவாங்க ஒரு ஃப ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாங்கிறது அப் டு ஷேர் ப்ரைஸை பொறுத்து கம்மி பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பாங்க ஸோ கார்ப்பரேட் டேக்ஸின் பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட்டு போனஸ் பைபேக்கு ரைட் இஷ்யூ அண்ட் டிவிடன் இது அஞ்சு ஃபேக்டர் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அண்டு கம்மிங் டு டேக்ஸு டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷாட் ஷார்ட் டம் கேபிட்டல் டேக்ஸ் அண்ட் லாங் டேம் இருக்குது லாங் டேம் பொறுத்த வரைக்கும் அப் டு ஒன் ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு ஒன் இயர் தாண்டினது பிறகு நீங்கள் வாங்கின ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு ஒன் லேக் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த டேக்ஸஸும் கிடையாது சே எக்ஸாம்பிள் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் லேக் இருக்குது என்னுடைய ப்ராஃபிட் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டைமில் ஒரு எண்பதாயிரரூபா தான் ப்ராஃபிட் அப்படின்னா நான் அந்த ப்ராஃபிட்டுக்கு எந்த டேக்ஸும் கட்ட வேண்டியது இருக்காது சப்போஸ் என் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் லேக் இருக்குது என் ப்ராஃபிட்டை வந்து டூ லேக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டூ லேக்ஸை வந்து கழிச்சிடுங்க பேலன்ஸ் இருக்கிற ஒன் லேக்குக்கு வந்து டென் பர்சன்ட்டு டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கைனால் நம்ம டேக்ஸ் பே பண்ணணும் கம்மிங் டு ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடே பண்ணுவாங்க இல்லைங்களா ஷேர்ஸ் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது ஸோ அந்த மாதிரி இன்ட்ராடே பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணுவாங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்ன்றது வந்து இங்கே டேக்ஸ் லேப் ஸோ நீங்கள் ஒரு லட்ச ரூபா பணம் போட்டிருக்கீங்க இந்த வருஷம் இன்ட்ராடே மூலமாக ஒரு லட்ச ரூபா கெயின் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸை நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் இங்கே வந்து எந்த ஒரு ஸ்லாபும் இங்கே கிடையாது ஸோ என்ன பணம் நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் அந்த பணத்தை வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களுடைய டேக்ஸ் இன்கம் உங்களுடைய ஆனுவல் இன்கமுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதில் வரக்கூடிய பிஸ்னஸ்க்கு நீங்கள் டேக்ஸ் கண்டிப்பாக பே பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க ஸோ பேனிக்காக வேண்டாம் பொறுமையாக நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் ஃபர்தராக நம்மளுடைய இந்த செஷனில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது கிளாரிட்டி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் தென் நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்